கேட்ஜெட்ஸ் நியூஸ் செவன், நான் உங்கள் விஸ்வா கும்பகோணத்திலிருந்து. இன்றைய தகவல் இந்த ரிக்குவா சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கம்ப்யூட்டரில் வந்து நம்மளுக்கு டிலீட் ஆன ஃபைலை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர். இதை வந்து இப்படி தான் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறப்ப இப்படி தான் போயிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரன் ரிக்குவா அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட்டு ரன் கொடுத்துருங்க. ரன் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து உங்களோட இன்டர்நெட் ஓப்பன் ஆகும். இன்டர்நெட் ஓப்பன் ஆகிட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும். இப்படி ரன் கொடுத்தோடனே உங்களுக்கு இப்படி இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு செட்டப் வந்து உங்களுக்கு ரன்னிங் ஆகும். ரன்னிங் ஆகிட்டு இப்படி இது மாதிரி கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்தோடனே இப்படி வந்து இன்டர்நெட்டோட மென்ஷன் பண்ண சொல்லி சொல்லும். உங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு ரன் ரிக்குவாங்கிறத கொடுத்துக்குங்க. ரன் ரிக்யூவாக கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் வரும், டூ நாட் ஷோ திஸ் வைட் செட்டப்னு கேட்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே உங்களுக்கு ஆல் ஃபைல்ஸ்னு வரும். இந்த ஆல் ஃபைல்ஸ் அதாவது எல்லா ஃபைல்ஸும் எடுக்கட்டுமா, பிக்சர்ஸ் மட்டுமா, இல்லை மியூசிக் மட்டுமா, இல்லை டாக்குமெண்ட்ஸா, இல்லை வீடியோவா, இல்லை கம்பஸ்ட் ஃபைலா, இமெயில்ஸான்னு கேட்கும். நீங்கள் ஜஸ்ட்டு எல்லாமே ஆல் ஃபைல்ஸ் வேணால் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதாவது உங்களுக்கு எந்த ஃபோல்டரில், அதாவது எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு டிலீட் ஆகிருக்குன்னு கேட்கும். இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ஷூர், அதாவது எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மீடியா கார்டு அண்டு ஐபாடு, ஐபாடு அல்லது நம்மளோட எஸ்டி கார்டு இருக்குல்ல அது. சரி, இதை மாதிரி இல்லை கரண்ட் லொக்கேஷன் வேணாலும் நீங்கள் கரண்ட் லொக்கேஷன் கொடுத்துக்கலாம். அதாவது இந்த கடைசி ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த பெசிஃபிக் லொக்கேஷன், இதில் வந்து ப்ரௌஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த லொக்கேஷனில் கொடுக்க போகிறீங்க. இப்போ எஸ்டி கார்டு இ கோலனில் எதில் இருக்கோ அந்த எஸ்டி கார்டை மட்டும் கொடுத்துட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ஷூர்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு எனேபிள் டீப் சேன், அதாவது டீப் ஸ்கேன் வந்து கொடுக்குறீங்களான்னு கேட்கும். வேணுன்னா அதை கொடுத்துங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தோன்னே உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே எந்தெந்த ட்ரைவ்ஸில் இருக்கோ அது எல்லாமே அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டும் பாருங்கள். இப்போ இது மாதிரி நம்மளுக்கு ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. ஸ்கேன் ஆனோடனே எவ்வளோ செகண்ட்ஸில் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுங்கிற டோட்டல் ப்ராசஸ் காட்டும். டோட்டல் எத்தனை ஃபைல்ஸ், அதாவது கரண்ட் ப்ராசஸில் போயிட்டுருக்குங்கிறது வரைக்கும் நம்மளுக்கு காட்டும் அது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது. சரி, இதை நம்ம எப்படி பார்க்குறது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்விட்ச் டு அட்வான்ஸ்டு மோடுன்னு இருக்குல்ல, அதில் போயிட்டு கிளிக் கொடுத்துங்க. இதில் வந்து சரி, இதில் எப்படி தம்பால்ஸ் வியூவில் பார்க்குறதுனா ஜஸ்ட் ஆப்ஷனில் ரைட் சைடில் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ரைட் சைடு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் லிஸ்ட் வியூன்னு இருக்குல்ல, வந்து இதில் வந்து தம்பால்ஸ் வியூவில் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. உங்களுக்கு தம்பால்ஸ் வியூவில் உங்களுக்கு வரும். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா உங்களுக்கு டிலீட் ஆன ஃபைல்ஸ் எத்தனை இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராசஸில் போயிட்டு உங்களுக்கு வரும். இதிலே தம்பால்ஸ் வியூவில் வச்சுருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா எது எது டிலீட் ஆகிருக்கும். சரி, இப்போ ஏதோ ஒரு ஃபைல் உங்களுக்கு ரெக்கவரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த ரெக்கவாஸ் செட்டப்னு இருக்குல்ல, இதை கிளிக் கொடுங்க. இந்த டிக் கொடுத்துட்டு கீழே இருக்குது பாருங்கள், ரெக்கவர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதோ கர்சர் வைக்கிறேன்ல, இந்த ரெக்கவரில் கொடுத்தீங்கன்னா ரெக்கவர் ஆகுது. இது எந்த கோலனில் ரெக்கவர் பண்ணுறீங்க, எந்த ட்ரைவில் பண்ணுறீங்கன்னு கேட்கும். ஜஸ்ட் அதில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபைல் ரெக்கவரி ஆகிடும். இதில் செலக்ட் ஆல் எல்லா ஃபைல்ஸ் வேணாலும் நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இதை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இது சாஃப்ட்வேர் தான் இது. பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். மற்றது நல்ல தகவலோடு உங்களை மீண்டும் கேட்ஜெட்ஸ் நியூஸ் செவன் ஃபேஸ்புக் பேஜில் வந்து சந்திக்கிறேன். குட்.